Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் வடியும் முகமா நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அதை போற்றி பார்ப்போம். உங்களது சருமம் எந்த மாதிரியான சருமம் என்பதை கண்டுபிடித்து அதற்கு ஏற்ற மாதிரி அதனை பாதுகாக்க வேண்டும். பெரும்பாலும் எண்ணெய் சருமம், வறண்ட சருமம், நார்மல் சருமம், அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய சருமம் என்று நான்கு வகைகளாக பிரித்து கொள்ளலாம். எண்ணெய் சருமத்தை பெற்றவர்களுக்கு எப்போதும் முகத்தில் எண்ணெய் பிசுபிசுப்பு காணப்படும். இதை தவிர்க்க பின்வரும், அதாவது இப்போது நான் சொல்ல போகிற சிலவற்றை கேளுங்கள். தயிர், கடலை மாவு மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து கழுவினால் அதிகப்படியான எண்ணெய் வழிவது குறையும். முகத்தை அடிக்கடி கழுவ வேண்டும். அதிலும் தினமும் மூன்று முறை குளிர்ந்த நீரை கொண்டு சுத்தம் செய்வது நல்ல பலனளிக்கும். வெள்ளரிக்காயை முகத்தில் தேய்த்து வர முகத்தில் அதிகமான எண்ணெய் வழிவதை தவிர்க்கலாம். வெள்ளரி சாறுடன் பால் பவுடர் கலந்து பயன்படுத்தலாம். தக்காளி சாறு எடுத்தும் பயன்படுத்தலாம். பால் மற்றும் முட்டையின் வெள்ளை பகுதி கேரட் துருவல் கலந்து முகத்தில் தடவினால் அதிகமாக எண்ணெய் வழிவது குறையும். சோளத்தை நன்கு பொடி செய்து தயிர் மற்றும் எலுமிச்சை சாறு கலந்து முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து கழுவினால் எண்ணெய் பசை நீங்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.